வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் ஷோ சினிமா அப்டேட். எஸ், வணக்கம். இன்னைக்கு வந்து போன வாரம் நடந்த சுவாரஸ்யமான அப்டேட்ஸ், நேர்த்திக்கு நடந்த சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் எல்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம். நேர்த்திக்கு வந்து இன்டர்நெட்ல ஒரு பயங்கரமா ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது, மகான் 2. ஆமா, மகான் 2 வரப்போறதா வந்து ஒரு அப்டேட் மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் வரப்போதா இல்லையா அப்படிங்கிறது வந்து இன்னும் அபிஷியல் கிடையாது. பட் வந்து விக்ரம் சார் வந்து அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. எஸ், ஸோ யா, இந்த மகான் வந்து 2 இயர்ஸ் ஆஃப் மகான். ஆமா, ரெண்டு நாள் முன்னாடி வந்து செலிப்ரேட் பண்ணிருந்தாங்க. விக்ரம் சாரும் வந்து துருவ விக்ரம் நிற்கிற மாதிரி ஒரு போஸ்ட்லாம் போட்டார். இதுக்கு வந்து நேற்று வந்து ஒரு அப்டேட், ரெண்டு பிக்கு வந்து கொலாச் பண்ணி போட்டிருந்தார். மகான்லேயே ஒரு வயசான கெட்டப் நினச்சிருப்பாரா, அதை விட இன்னும் கொஞ்சம் வயசான கெட்டப்பில் ரெண்டு பிக் போட்டு மகான் 2 போட்டு கண்ணடிக்கிற ஸ்மைலி போட்டிருந்தாரு. இதில் ஆஷ் கலர்னா இதில் வெள்ளை முடி, ஃபுல்லாக வெள்ளை கலர். ஸோ நல்லா இருந்துச்சு, அந்த லுக் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஃபேன்ஸோட ரிக்வெஸ்ட் எல்லாமே என்னென்னா, இந்த படத்தையாச்சும் தியேட்டரில் விடுங்கயா அப்படின்லாம். ஆமாம், ஏன்னா அதை மிஸ் பண்ணிட்டாங்க, ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணாங்க விக்ரம் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம். ஸோ இந்த படமாவது தியேட்டரில் விடுங்க அப்படின்னு ஒரு பக்கம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ மகான் 2 வருமா வராதா அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்த விக்ரம் சார், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் மகன் வருதான். ஸோ வந்து ஒவ்வொரு ஹீரோஸ்க்கும் வந்து அடுத்தடுத்த லைன் அப்ஸ் வந்து இப்போல்லாம் வந்து அதுவே ஒரு ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு படம் நடிச்சிட்டாங்கன்னா அடுத்த ஒரு படம் அப்டேட் அப்படிதான் இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லைன் அப்ஸ் அப்படிங்கிறதே ஒரு இதாக போய்கிட்டு இருக்கு. கமல் சார் ஆகட்டும், ரஜினி சார் ஆகட்டும், அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிவகார்த்திகேயன் அவங்களுக்கும் வந்து அடுத்தடுத்த லைன் அப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து SK21 பற்றின ஒரு சின்ன ஒரு பயண வீடியோ இன்னைக்கு தான் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் கூட போட்டிருந்தாங்க. 10 செகண்ட் இருக்கும் நினைக்கிறேன். ஆமாம், ஸோ அது வந்து இன்னைக்கு 5 மணிக்கு வந்து அந்த வீடியோ வந்து வெளிவரப்போகுது. அவருடைய அந்த வியர்வை மற்றும் வெற்றியினுடைய பயணம் அப்படின்னு அவங்களே போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு பக்கம், அதுதான் இப்போ வந்து ட்ரெண்டா போய்கிட்டு இருக்கு ட்விட்டர்ல. SK21 இதுல என்ன ஹைலைட்னா, அவர் வந்து ஒரு பாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது வரைக்குமே ஒரு SK வந்து நம்ம பார்த்துருக்கோம், இதுல வந்து வெயிட் லாஸ் பண்ணி வெயிட்டை கொஞ்சம் கெயின் பண்ணி ஒரு ஆர்மி ஆபீசரா நடிக்கிறாரு. ஸோ அந்த சூரியை போட்டு சூர்யா மாதிரி கொஞ்சம் ஏற்றி இறக்கி இருக்காரு, இல்லை எப்படி இருக்காரு அப்படின்னு கம்ப்ளீட் ஆக்ஷன். ஆமாம், இவரை வந்து நம்ம வந்து அந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவ்வளோவா பார்த்தது இல்லை. ஏன்னா ரெமோக்காக குறைச்சாரு அந்த விமன் கெட்டப்காக. ஸோ அது மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப வந்து அந்த மெனக்கிட்டு அந்த பாடியை வந்து ஜிம் பாடி அந்த கட்டு மசான உடம்பு நம்ம பார்த்ததே கிடையாது, பார்த்ததே இல்லை. ஸோ இதில் ஒரு பேக் ஷாட் காமிச்சாங்க, ஒரு கேள்வி, ஷோல்டர்லாம் ஏறி நம்ம பார்க்கும் SK-வா இல்லை விஜயாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், இளைய தளபதி SK அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கமெண்ட்ஸ் வந்துச்சா நீங்க சொல்றீங்களா? ஓகே, ஸோ 21 பத்தின அப்டேட் வரப்போகுது. ஸோ 22 பத்தி ஒரு அப்டேட் என்ன, 23 பத்தி சொல்லிடுவோம். 3 சொல்றீங்களா? சரி சொல்லிடுங்க. 23 SK23 வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட் SK ARM ஏஆர் முருகதாஸ் கூட வந்து பயணிக்க போறாரு. அவரோட மூவினாலே நமக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? சோ வந்து இதுல என்ன சம்பவம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி, ஏனா வந்து லாஸ்டா தர்பார் படம் எடுத்துறாரு, சரியா போகல. அப்படி சர்க்கார் அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் போச்சு. ஸோ ஒரு கம்பேக் ஏஆர்எம் எப்போ தருவார் அப்படின்னு முருகதாஸ்க்கு வந்து ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. அவருடைய படங்கள் வந்து ஒரு சோஷியல் பிளஸ் கமர்ஷியலாக இருக்கும். துப்பாக்கி, ரமணா இந்த மாதிரி பிளாக் பஸ்டர் கொடுத்தவர். இந்த படம் வந்து SK-உடைய 25வது படமா அமைய வேண்டிய படம், பட் SK-23 வந்துருச்சு. மூணா அமைது. அண்ட் இதுல வந்து மோகன்லால் சார் வந்து நடிக்க போறதாவும், அண்ட் நம்ம வித்யுத் சார் அவங்க நடிக்க போறதாவும், துப்பாக்கி படத்தினுடைய வில்லன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்களா, துப்பாக்கியில இருந்து அப்படியே கூட்டிட்டு வந்துட்டாரு 23க்கும். அப்போ ஒருவேளை துப்பாக்கி மாதிரி இருக்குமோ? இருக்கா வாய்ப்பு இருக்கு, அந்த ஒரு மேக்கிங் ஸ்டைல் வந்து இங்க வரக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, பட் தர்பார் பாணியும் போயிடக்கூடாது, அது நம்ம பார்க்கணும். இதுல வந்து பேரா வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து முன்னாடி வந்துட்டு இருக்காங்க, ஃப்ரண்ட் லைனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கீர்த்தி சுரேஷ் அண்ட் மிருணால் தாக்கூர். மிருணால் தாக்கூர், சரி, மிருணால் தாக்கூர். ஆமா, எங்களுக்கு மிருணால் தாக்கூர் தான். சீதாராமன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட பயணம் வந்து சூப்பரா போய்கிட்டு இருக்கு. சோ வந்து எப்படி சொல்றது, இப்ப டாப் ஹீரோயின்ல அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. டாப் ஹீரோயின் ஆயிட்டாங்க, இப்ப கூட டாங்கனா படத்துல வந்து சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய சீன்ஸ்க்காகவே நிறைய பேர் பசங்க எல்லாம் படம் பார்த்தாங்க. இவர் அதிகமா பாத்திருப்பாரு. எஸ், அதுக்காக தான் படமே பார்த்தாங்க, மீம்ஸ் எல்லாம் போட்டாங்க. சோ அவங்க இதுல வந்தாங்கன்னா ஒரு சூப்பரான, எனக்கு ஒரு துப்பாக்கி ஸ்டைல ஒரு படம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சர்வதேச அரங்குகளில் சூரியின் திரைப்படம். எஸ், அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சூரி சாரை பத்தி பேசியாகணும். ஒரு டைம்ல வந்து, அதாவது இது வந்து வெற்றிமாறன் சாருக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு காமெடியா இருக்கிற ஒரு ஃபேஸை வந்து
அப்படி ஒரு ஹீரோவா வந்து மாத்திருக்காரு. எந்த ஒரு இடத்துலயுமே வந்து எத்தனை காமெடி ஹீரோஸ் வந்து ஹீரோவா மாறியிருக்காங்க நார்மலா, பட் அவங்கள வந்து நம்ம ஒரு காமெடியனா தான் நம்ம பார்த்திருக்கோம், பட் அவங்களை வந்து மாத்த வச்சது வந்து வெற்றிமாறன் சார். நம்ம என்னன்னா அந்த காமெடி ஹீரோஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், இவங்க ஆக்ஷன் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனா கம்ப்ளீட்டா ஒரு இடத்துல வந்துருவாங்க அப்படி காமெடி அப்படிங்கிற மாதிரி. எஸ், இதுல வந்து கம்ப்ளீட்டா ஒரு கதையின் நாயகனா மாத்துறதுனால நிறைய படம் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் கருடன் ஒரு பண்றாரு. சோ அவருடைய படம் வந்து விடுதலை வந்து அந்த ரோட்டர்டம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல பிளே பண்ணியிருந்தாங்க. இப்ப வந்து பெர்லின் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து கொட்டுக்காளி படம் வந்து February 16 வந்து பிளே பண்ண போறாங்க. இதுல என்ன ஹைலைட்னா, பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். எப்படி ரோட்டர்டாமோ அந்த மாதிரி கேன்ஸ், பெர்லின் அப்படிங்கிறது ஒரு டாப் த்ரீல இருக்கும். பெர்லின் வந்து அதில் ஒரு டாப் த்ரீல இருக்கு. அதில் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு இந்திய சினிமா வந்து உள்ள போகுது, அதுவும் நம்மளுடைய தமிழ் சினிமாலேருந்து சூரியோட படம் போகுது. ஸோ பேக் டு பேக் இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸில் ஃபெஸ்டிவலில் போய் கலந்துக்குது. இது வந்து ஒரு பெருமையான தரம். அதுவும் சூரி சார் இருக்கு மெயினாக இருக்கிற படம் எல்லாம் போய் கலந்துக்குது. ஏழு கடல் ஏழு மழையும் அங்கே தான் போய் ஜாயின் ஆயிடுச்சு. தொடர்ந்து மூணு படம் போகுது. இது சூரிய அவர்களே எதிர்பார்த்திருப்பாரா என்னன்னு தெரியல. பொட்டேட்டோ டொமேட்டோ அப்படின்னு இருப்பாரு அவரு படங்கள்ல. இப்ப இன்டர்நேஷனல் எல்லாரும் கைத்தட்டுறாங்க, அப்ரிஷியேட் பண்றாங்க, போது பெரிய விஷயம் தான். அடுத்து கருடன் ஒரு படம் பண்றாரு. இந்த கொட்டுக்காளி படத்தோட இயக்குனர் PS வினோத்ராஜ் இதுக்கு முன்னாடி வந்து கூலாங்கல்னு ஒரு படம் எடுத்தாரு, அது ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் போச்சு. அதனுடைய தாக்கம் தான் இந்த படத்துக்கு வந்திருக்கு. ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்போ இந்த மாதிரி டைரக்டர்ஸும் வந்து சூப்பரா பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவலுக்கு வந்து ஒரு ஃபிலிம் எடுத்துட்டு போறாங்க. நம்ம வந்து எப்பவுமே கண்ணுக்கு வந்து முனிரத்னம் சார், சங்கர் சார் இவங்களை மாதிரி பிரம்மாண்டமான ஆட்களை பார்த்துட்டு இந்த மாதிரி டைரக்டர்ஸ் வந்து வளர்ந்து வரவங்களை வந்து நம்ம விட்டுறோம். பட் அவங்க பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்க போயிடுறாங்க. கண்டிப்பா இவர் வந்து ஒரு மதுரையில ஒரு குக்கிராமத்துல பிறந்து அங்கேயே நடக்கிற சம்பவங்கள்லாம் படம் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு கேப்ஷன் போட்டிருந்தாரு, மதுரை டு பெர்லின் அப்படின்னு போட்டாரு. ஒரு இன்ஸ்பைரிங் ஜேர்னி தான். ஸோ படம் எப்போ ஒரே வேர்ட்ல ஜேர்னி சமையா வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஆமா, ஸோ இப்பதான் வந்து லால் சலாம்ல வந்து பயங்கரமா கலக்கிட்டு போனாரு விஷ்ணு விஷால். ஸோ அதை தொடர்ந்து வந்து அவருடைய தம்பி ருத்ரா, ஸோ அவங்க ருத்ராவை வச்சு ஒரு படம் வந்து எடுக்க போறாங்க. ஸோ அந்த படம் வந்து விஷ்ணு விஷால் சாரே வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அண்ட் இந்த படத்தை யாரு டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகுமார் சார் அவங்க தான் டைரக்ட் பண்ண போறாங்க. கிருஷ்ணகுமார் டெபியூட் இருந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. அந்த விஷ்ணு விஷால் மாதிரியே இவர் இருக்காரு. அந்த வெண்ணிலா கபடி குழுல பாப்பான்ல ஒரு லாங் ஹேர் எல்லாம் வச்சுட்டு அதே மாதிரி திட்டம் இருக்காரு. சூர்யா கார்த்தி இந்த காம்போவை தவிர மற்ற எந்த டைரக்டரோடைய தம்பியோ இல்ல ஹீரோடைய தம்பியோ வந்து சக்சஸ் ஆனதா இல்ல. ஹீரோடைய தம்பி வந்து அறிமுகமாகிற படம், ஒரு பிளாக் பஸ்டர் டைரக்டர் தான் அந்த படத்தை இயக்குறாரு விஷ்ணுவர்தன். எங்கேயுமே வந்து நம்ம கோலிவுட் படம்னே சொல்ல முடியாது. ஒரு கிளாஸியா இருக்கும், நடந்து வருவாரு போவாரு அப்படிங்கிற கமெண்ட்ஸ் இருந்தாலுமே ஒரு சூப்பர் ஹிட்டான படம். அவரு வந்து இப்ப நார்த்ல போய் ஒரு படம் பண்ணாரு, ஷெர்ஷா அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு, ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அந்த படம். அதுக்கப்புறம் வந்து எப்படி நம்ம அக்லியை வந்து நம்ம ஷாருக் கான் கூப்பிட்டு ஒரு படம் பண்ணாரோ அந்த மாதிரி நிறைய டாப் ஹீரோஸ் இன் பாலிவுட் வந்து நிறைய பேர் கூப்பிட்டாங்க. கண்டிப்பா பில்லா ஆரம்பம் பார்த்துட்டே கூப்பிட்டுருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா அந்த ஜானர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு பாலிவுட் ஸ்டைல் தான் அது, கிளாசிக்கா இருக்கும், பார்த்தாலே ஒரு ஹாலிவுட் படம் அந்த இடத்துல இருக்கும். அதனால சல்மான் கான் அவர்கள் வந்து இவரை கூப்பிட்டு ஒரு படம் பண்றதுக்கு பேசிட்டு இருக்காரு. ஓகே, இந்த நிலையில வந்து அட்லி டூ பாக்கலாங்க. எஸ், அட்லி வேற ஒரு ஜானர், இவர் வந்து கம்ப்ளீட்டா ஒரு வேற ஃபீல் மேக்கர். நம்ம ஊர்லயே வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆகாஷ் முரளி, அவரும் நம்ம டைரக்டர் சங்கருடைய பொண்ணு அதித்தி சங்கர், இவங்க ரெண்டு பேர்த்தை வச்சு ஒரு படம் வந்து விஷ்ணுவர்தன் பண்ண போறாரு. இந்த படத்துக்கான மேக்கிங் எல்லாமே போயிட்டு இருக்கு, வர சீக்கிரமா விரைவில் வரப்போகுது அப்டேட் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் சல்மான் கான் கூட ஒரு படம் பண்ணும்போது ஒரு சின்னதா ஒரு படம் பண்ணிடலாம், ஆகாஷை வந்து இன்டர்வியூ பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணியிருக்காரு. மறுபடியும் ஓ இப்போதான் இன்டர்வியூ பண்ணாங்க, இன்டர்வியூ பண்ணுறாரு, இவர் தான் அறிமுகப்படுத்துறாரு. ஸோ அதர்வ அளவுக்கு ஆகாஷ் வராரா, அப்புறம் விஷ்ணுவர்தன் வந்து தமிழ்ல ஒரு கம்பேக் கொடுக்குறாரா அப்படின்னு வந்து நம்ம படத்தை வச்சு பார்க்கலாம். ஸோ வந்து இன்னைக்கான அப்டேட்ஸ் வந்து இவ்வளோ தான். நேற்றும் இன்னைக்கும் கலந்து பேசியிருக்கோம். ஆனால் இந்த ஒரு அப்டேட் வந்து எல்லாருக்கும் ஒரு க்வெஸ்சன் மார்க்காகவே இருக்குது. பட் இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சால் நீங்கள் அனுப்புங்க. என்னென்னா, தளபதி 69 யாருங்க டைரெக்ட் பண்ண போகிறா? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சார் தான்ட்டு கன்ஃபார்மாக போய்கிட்டு இருக்கு, பட் அது அஃபீஷியல் கிடையாது. ஸோ அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. பட் இப்போ வரைக்கும் ஒரு டவுட்டாகவே இருக்குது, யார் தான் பண்ணுவாங்க 69 அப்படின்னு. ஸோ உங்களுக்கு யார் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இவர் தான் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிருந்தா அவர் தான் அப்படிங்கிறது. எனக்கு வந்து கார்த்திக் சுப்ராஜ் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. ஒரு ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ஆக்ஷன் அரசியல் படம் பண்ணா சூப்பரா இருக்கும்.
உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது மாதிரி அப்டேட்ஸ் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு மறக்காமல் நிறைய நம்ம சேனலில் வந்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம், ஸோ மூவி ரிவ்யூஸ் வரும், நிறைய வரும், அது எல்லாத்துக்குமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. எண்டு கார்டே 2 நிமிஷம் கொடுக்குறோம் நாங்கள் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை.